வணக்கம் நான் சோஃபியா இந்த வீடியோல வந்து நம்மட பிளவுஸ் இருக்குது இந்த பிளவுஸ்ல வந்து முன் பக்கத்துல ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து இந்த கழுத்து வந்து லூஸ் ஆயிருது அப்படி லூஸ் ஆனா இந்த உக்ஸ் இருக்குது இந்த இந்த உக்ஸ் வந்து முன்னுக்கு வந்து இதோட சேராது நம்ம இப்படி மாற்ற நேரம் இது வந்து கலண்டு கலண்டு வரும் அது ஏன் அப்படி நடக்குதுன்னு சொன்னா ரெண்டு ரீசன் அதாவது ஒன்னு நாங்க கழுத்து இந்த இறக்க இருக்குது இதை வந்து ஆழமா நாங்க எடுத்துருவோம் பின்பக்கம் தான் நீங்க எவ்வளவு டீப் வேணுமோ வச்சுக்கரலாம் முன்பக்கம் வந்து ஸ்டாண்டர்டாவே ஒரு முப்பத்தி நாலுக்குள்ள இருந்தா நீங்க அஞ்சறையே வச்சுக்கிறலாம் முப்பத்தி நாலு வரையுமே அதுக்குள்ள முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுலாம் அஞ்சு அஞ்சரையே பக்கம் வச்சிக்கிட்டா சரி ஒரு முப்பத்தி ஆறு கிட்ட போனா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வரைமே நீங்க ஆறு ஆறரைக்குள்ள வச்சுக்கிறலாம் நாற்பது கிட்ட போனாலுமே ஆறரைக்கு மேல நீங்க போக வேணாம் இல்ல நாங்க நல்லா ஒரு நல்லா ஃபேன்சியா கொடுத்தனும் அப்படின்னு நினைச்சா ஸ்லிம்மா ஷோல்டர் வந்து ஸ்லிம்மா ஆக்கிட்டு சின்னதாக்கிட்டு வச்சாலும் நீங்க ஒரு ஒரு ஆறரைக்கு சொல்ற இடத்துல ஒரு அரை இன்ச்சுக்கு ஏ கூட்டி ஏழு இன்ச்சுக்கு வச்சுக்கிறலாம் அவ்வளோ தான் அதுக்கு மேலே ஃப்ரெண்ட்டு கழுத்து எட்டு ஒம்பதெல்லாம் நீங்கள் எடுக்கவே செய்யாதீங்க அது ப்ளவுஸ் நீங்கள் போடவே இயலாது அந்த ப்ளவுஸு வழிஞ்சிட்டு போயிடும் அதே சமயம் கழுத்தும் ரொம்ப பெருசாயிரும் அதனால ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஒரு நாற்பதுக்குள்ளே இருந்தால் ஒன்று ஒன்றா ஒரு ஆறு ஆறரைக்கு மேலே போகவே செய்யாதே அதுவே நம்மளுக்கு அழகாக தான் இருக்கும் முன்னுக்கு அதை வேணா நாங்க மேல வந்து சின்னதாக்கிட்டு கீழே கொஞ்சம் பெருசாக்கிட்டு இப்படி அழகா இப்படி ஒவ்வொரு ஷேப்புக்கு விரிச்சு எடுத்துக்கிறலாமே ஒழிய அளவு உயரத்தை வந்து கூட்டவே கூடாது ஒரு நாளும் கூட்டணும்னு சொன்னா இப்ப இந்த பிளவுஸ பாருங்க இப்ப இதுக்கு வந்து நான் வந்து இப்ப ஆறுறத இந்த இறக்கும் நாங்க இப்படிதான் பாக்கணும் இப்படி நீங்க ஸ்கேல வச்சுட்டு கழுத்து எவ்வளவு இறக்கும் நீங்க பாக்கையில இப்படி நேரம் ஸ்கேல வச்சுக்கருங்க பிளவுஸ் இப்படி விரிச்சிட்டு வ வைக்கிற நேரம் உரிச்சிட்டு சரியா இந்த எண்டு முடிகிற இடத்துக்கு இப்படி பாருங்க இந்த பாருங்க இதுக்கு நேரம் ஆறு தான் இந்த அளவு கழுத்துக்கு வச்சிருக்குது ஆறு தான் வச்சிருக்குது அப்ப இது நம்மளுக்கு பாக்கையில இது சரியா செட் ஆகுற மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்ப நம்ம உடம்புல போட்டாலே இது எந்த மாற்றமும் வராது சரியா மூடுபட்டுரும் இப்ப அதே இது இன்னொரு பிளவுஸை பாருங்க இந்த பிளவுஸ் வந்து இப்படி பாக்கையிலே உங்களுக்கு விளங்குது ஆனா இதுவும் முப்பத்தி ஆறு சைஸ் தான் அதுவும் முப்பத்தி ஆறு சைஸ் தான் இந்த பின்னுக்கு எவ்வளவு டீப் வேணாலும் நாங்க வச்சுக்கிறலாம் முன்னுக்கு இப்படி பாக்குற நேரமே நம்மளுக்கு இப்படி சும்மா கண் பார்வையில இப்படி பாக்கையிலே இது கொஞ்சம் கழுத்து விரிஞ்ச மாதிரி தான் இருக்கு இப்ப இதுல எவ்வளவு உயரம் இருக்குன்னு பாப்போம் இதுலயும் சரியா பாருங்க ஆறு இப்ப இந்த இந்த இடத்துல இருந்து ஒரு ஆறுக்கு இந்த இடத்துல தான் இந்த கழுத்தும் முடியுது ஆறு தான் முடியுது ஆனா அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது என்னன்னு சொன்னா இது நாங்க இந்த கழுத்தை சரியா நீங்க ஆறோ ஆறரையோ சரியான அளவு மார்க் பண்ணாலும் இந்த கழுத்தை தைக்கிறதுலயும் டிஃப்ரெண்ட் இருக்குது இப்ப நாங்க இந்த கழுத்தை தைக்கல இப்பட்டு வந்துடும் நாங்க எவ்வளோதான் துணியை வச்சு மெஷின்ல நாங்க இப்படி தைக்கிற நேரம் கணக்கா நாங்கள் மெதுவா கழுத்து தைக்கல மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா போகாம மெதுவா மெதுவா பேலன்ஸ் பண்ணி நாங்க தைக்கணும் அப்ப ஒரு சில துணி வந்து அப்படியே விரிஞ்சு கொடுத்துரும் நீங்க எவ்வளோதான் மெதுவா தைச்சாலுமே விரிஞ்சிரும் அப்ப வந்து அந்த கழுத்தை வந்து கணக்கா செய்யணும் அந்த தைக்கிற விதத்திலையும் கழுத்து வந்து லூஸ் வந்துடும் இப்ப இந்த பிளவுஸும் ஆறு தான் இந்த பிளவுஸும் ஆறு தான் ரெண்டுமே அந்த இறக்கத்தை பாருங்க கொண்டாந்து வச்சா இந்த பாருங்க ரெண்டுமே கிட்டத்தட்ட அதே இறக்கத்து கிட்டத்தான் ஆறுல தான் இருக்குது ஆனா இதுல அரை இன்ச்சு கூடிருச்சு இப்ப இது இந்த இடத்துல வர வேண்டியது இங்க அரை இன்ச்சு கூடி இருக்குது அப்ப இது என்ன நடக்கும் இந்த கழுத்து வந்து இப்ப நாங்க போட்டாலும் இந்த பாருங்க இப்படி பாக்குற நேரமே இது உக்ஸ்ல கொண்டாந்து நாங்க கொழுவி போடுற இந்த மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்குறோம் இதுல மாட்டுப்படாம எடுத்துக்கிறோம் அப்ப இது வந்து கழுத்து கொஞ்சம் கூடி இருக்குது அதுதான் இந்த ஃபால்ட் அப்ப இதை நாங்க எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா ஒன்னும் வெற்ற நேரமே நாங்கள் குறைச்சி சரியா இன்னும் குறைச்சிட்டு சரியா இது பண்ணணும் இல்லையா அடுத்து தக்கையில கணக்காக தைக்கணும் அதுவும் மீறிப்பில வந்துருச்சா அப்ப இதை எப்படி சரி செய்யலாம்னா இந்த இடம் இருக்குது இப்ப நீங்க வெட்டுறதுக்கு இது தைக்காமல் இருந்திருந்தா வெட்டுறதுக்கு முன்னாடியே இதுல வந்து அரை இன்ச்சை நாங்கள் நாங்க இப்போ நாங்கள் நாங்க வெட்டுறதுக்கு முன்னாடியே இந்த பிளவுஸ்ல இந்த அரை இன்ச்சை குறைச்சி இப்படியே கொண்டாந்து மார்க் பண்ணிட்டு கூட வெட்டோம் கழுத்தை ஆனா எனக்கு இவ்வளவு தேவையில்லை அப்படின்னா நீங்க பிரிச்சுட்டு தையலை கலட்டி விட்டுட்டு இந்த கழுத்தை ஒரு அரை இன்ச்சு இப்படியே தையல் அடிச்சு சரிச்சிடணும் சரிச்சிட்டு இந்த இடத்த இப்படி லைட்டா இப்படி மடிச்சுக்கிறணும் மடிச்சுட்டு இதுக்கு மேலால் திரும்ப கழுத்தை தைக்கணும் அப்ப இதெல்லாம் கலட்டி எனக்கு செய்ய முடியாது திரும்ப இதெல்லாம் பிரித்து செய்ய கஷ்டமா இருக்கும்னு நீங்க நினைச்சா இப்ப இந்த இடம் எங்களுக்கு எப்படியுமே இவ்வளவுக்கு தான் தெரியும் சாரீல நாங்க இப்படி சாரி உடுத்துற நேரம் இவ்வளவு இந்த இதான் அதனாலதான் தான் இவ்வளவு தூரம் தான் இந்த டிசைனே வச்சிருக்கிறேன் நாங்க எப்படியுமே சாரியை ஃபிலிட் பண்ற நேரம் இவ்வளோத்தோட தான் எங்களுக்கு தெரியும் அப்ப இந்த பக்கம் வந்து எங்களுக்கு தெரியாது அப்ப நீங்க என்ன செய்யலாம் இந்த பக்கத்துல இப்படி திருப்பிட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு இப்படி கிராஸா அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கிராஸா மேலத்தான் எங்களுக்கு பிடிக்கணும் கீழே ஒண்ணும் இல்ல அந்த தையல் அப்படி போட முடியாது தானே அப்ப நீங்க மேல இருந்து கிராஸா இப்படியே வளைச்சிட்டு வந்து கீழே தையல் போட்டு இப்படி திருப்பிடும் திருப்பிட்டா இந்த அரை இன்ச் வந்து பிடிப்பட்டுரும் அதுதான் இத சரி செய்யறதுக்கான சல்யூஷன் அப்ப நீங்க இது கழுத்து லூஸ் வராம இருக்க ஒரு காரணம் என்னன்னு சொன்னா இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்ப நாங்க நீங்க முப்பத்தி நாலு சைஸா இருக்கிறீங்க அப்ப முப்பத்தி நாலு சைஸ்க்கு வந்து நாங்க அஞ்சரை வச்சா கூட எங்களுக்கு போதுமானதுதான் இப்ப முப்பத்தி ஆறுக்கு நாங்க போடுறோம் அப்ப நானே சொல்லுவேன் நான் ஒரு பெரிய பிளவுஸ் முப்பத்தி அஞ்சுக்கும் போட்டுக்கிருவேன் முப்பத்தி ஆறு சைஸ் எனக்கு வரும் முப்பத்தி ஏழு சரியா வரும்னு நான் சொல்லுவேன் அப்ப அந்த சின்ன கழுத்துல இருந்துட்டு சின்ன சைஸ் தான் உங்களோட அளவு அப்ப நீங்க பெரிய சைஸ்க்கு உள்ள அளவு இப்ப முப்பத்தி ஆறுக்கு வைக்கல ஆறோ ஆறரையோ வச்சுக்கிறலாம் அப்ப அந்த முப்பத்தி நாலு சைஸ்ல இருந்து முப்பத்தி ஆறுக்கு நாங்க ஆறரைக்கு இறக்கி இருப்போம் அஞ்சரைல இருந்து ஆறரைக்கு அப்ப ஒரு இன்ச்சு நாங்க இறக்கி இருக்கிறோம் நீங்க வந்து முப்பத்தி நாலு சின்ன சைஸ் இப்ப முப்பத்தி ஆறு அளவு எடுத்துட்டு நீங்க முப்பத்தி ஆறு அளவு எடுத்துட்டு அதை உள்ளுக்கு நீங்க வந்து இப்படி சைடு அடிக்கிறீன்னு வச்சுக்கிறீங்க இப்ப முப்பத்தி இப்ப இது வந்து ஒன்பது இப்ப முப்பத்தி ஒன்பது தான் இருக்குது அப்ப இது முப்பத்தி ஆறு பிளவுஸ் இப்ப இதையே தச்சு முடிச்ச பிறகு இந்த இடத்துல எட்டரைக்கு அரை இன்ச்சு எட்டரைக்கு தள்ளி மார்க் பண்ணா இது முப்பத்தி நாலு பிளவுஸ் எட்டரைக்கு மார்க் பண்ணா இப்போ இங்க நாங்கள் உடம்ப சுருக்கி அடிச்சுட்டு போட்டுருவோம் ஆனா இந்த கழுத்து வந்து முப்பத்தி நாலுக்குள்ள கழுத்து தானே வெட்டியிருப்பாங்க ஆறரைக்கு தானே மார்க் பண்ணியிருப்பாங்க அப்ப அந்த முப்பத்தி நாலு சைஸ்க்காரவா அதை போடுற நேரம் அந்த இடத்துல வந்து கழுத்து வந்து லூஸ் ஆகும் இதுதான் மிஸ்டேக் அதனால நீங்க வந்து உங்களோட அளவுக்கு முன்கழுத்தை மட்டும் எப்பவுமே நான் சொல்றது முன்கழுத்தை மட்டும் நீங்க ஒரு நாளும் ஆறுக்கு மேல மேக்சிமம் ஆறரை ஆறரைக்கு மேல போகவே செய்யாதியே ஏழு ஏழரை எல்லாம் கொடுத்துடவே செய்யாதீ அதெல்லாம் எப்படியுமே அது விரிஞ்சிரும் கழுத்து ரொம்ப டீப்பாயிரும் நாங்க பின்னாடியும் நாங்க டீப் வைக்கிறோம் பிளவுஸுக்கு இப்ப இந்த பிளவுஸ் எல்லாம் பின்னாடியும் டீப் இருக்குது அதே மாதிரி நான் தைக்கிறது எல்லாமே பின்னுக்கும் டீப் கொடுத்துருவோம் அப்படி இந்த பின்னுக்கு டீப் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஷோல்டர் எல்லாம் எங்களுக்கு வந்து சரியான மெஷர்ல அளவு தையலுக்கு அளவெல்லாம் கணக்காக சரியா இரஞ்சு விட்டோ கால் இன்ச்சு விட்டோ அதுக்குள்ளேயே நான் தச்சிருந்தா தான் இந்த ப்ளவுஸ் எனக்கு சரியா ஃபிட் ஆகும் இப்போ நான் இதை வந்து நான் எக்ஸஸ் அப்போ இந்த கடைசியாக தச்சு முடிச்சோன்னா ஷோல்டர் அளந்தா முப்பத்தி ஆறு சைஸ்னாலும் எனக்கு அஞ்சரை தான் இருக்கும் அப்படி அஞ்சரை இல்லாம இது கூட இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ப்ளவுஸ் போடவே முடியாது எனக்கெல்லாம் தான் நான் சொல்றேன் நீங்க வந்து திரும்ப திரும்ப நான் சொல்றது நீங்க இந்த பாருங்க இதை இப்படி வச்சு பார்க்குறதுனால எப்படி பார்க்கணுன்னா இது எவ்வளவு ஷோல்டர்னு பார்க்குறதுக்கு இப்ப நாங்க சரியா ஷோல்டர் எவ்வளோ இந்த பிளவுஸ்க்கு இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு பேப்பரை வச்சிருக்கிறேன் அந்த பேப்பரோட எண்ட்ல வந்து இந்த பின் பக்கனுக்கு கழுத்துட ஆழத்தை வச்சிருக்கிறேன் வச்சுட்டு இதுதான் நேரான கோடு இப்ப இந்த டேப்பை இப்படி வச்சுக்கிருவோம் இப்ப இந்த நேர் கூட்டுக்கு நேர ஸ்கேல வைக்கிறேன் வச்சுட்டு சரியா பாருங்க அஞ்சரைக்கு சரியா அஞ்சரைக்கு தான் இந்த ஷோல்டர் வந்து வருது அஞ்சரைக்கு அப்ப நான் தச்ச முடிச்சுட்டு எனக்கு சரிய அஞ்சரை தான் இருக்குது நான் எவ்வளவு தையலுக்கு விட்டேன் இல்லைன்னா எனக்கு தெரியல ஆனா இந்த பிளவுஸ் வந்து சரியா ஷோல்டர் அஞ்சரை தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பிளவுஸ் வந்து இந்த சப்போஸ் எனக்கு வந்து இந்த கழுத்து ஒரு அரை இன்ச்சு லூஸா இருந்தா இது வந்து சரியான கழுத்து இப்ப சரியானது இந்த கழுத்து வந்து ஒரு அரை இன்ச்சு லூஸா இருந்தாலும் இந்த ஷோல்டர் நம்ம சரியா வெட்டி இருந்தோம்னு சொன்னா ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இந்த இந்த இடத்துல லூஸ் வராது ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா தூக்கின மாதிரி இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிரலாம் இந்த ஷோல்டரும் ஃபால்ட் ஆயிட்டா இந்த கழுத்தும் பட்டியும் உங்களுக்கு மாட்டே போயிரும் இது தூக்கி தூக்கி வெளியே வந்துடும் இந்த கழுத்து வந்து பெருசாயிரும் அது பெருசாகிறதுனா என்ன அர்த்தம் இது வந்து கொஞ்சம் டீப் ஆயிரும் விரிஞ்சிரும் இந்த கழுத்து அவ்வளவுதான் நீங்க வந்து இந்த சாதாரணமா இப்படி பாக்குற மாதிரி இருக்காது இது நல்லாவே இப்படி உள்ளுக்காயி நம்ம தக்கையிலேயே இழுத்து இழுத்து தச்சிட்டு வர்ற நேரமே அதை அப்படியே விரிஞ்சு பெருசாகிரும் அந்த பெருசான கழுத்தை கொண்டாந்து நாங்க இந்த உக்ஸ்ல இழுத்து இழுத்து சரியா போடுற நேரம் இந்த மேல்பட்டி மேல் உக்ஸ் மட்டும் அடிக்கடி கலண்டு வந்துரும் இதுதான் அந்த ப்ராப்ளம் அப்ப நீங்க தைக்கிறதுல ஃபால்ட் விட்டுருப்பீ தைக்கிறத கவனமா தைங்க மெதுவா மெதுவா தைங்க இல்லையா கையில ஒரு அழகா கையால் நூல் ஓடிட்டு அதுக்கு பிறகு மெஷின்ல வச்சு தையுங்க நாங்க மெஷின்லயே வச்சு வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வர்ற நேரம் அது சில நேரம் அப்படிதான் நடக்கும் இல்லையா கழுத்து வெட்டையிலேயே இந்த ஆழத்தை வந்து சின்னதாக்கி வெட்டுங்க இதுதான் கழுத்து லூஸ் வந்தா முன்னுக்கு பட்டன் முன் உக்ஸு மேல் உக்ஸு லூஸ் ஆனா செய்யக்கூடிய ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடிய சொல்யூஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ